விட்னஸ் ஸ்டூடெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலான சில டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து படித்து முடிச்சுட்டு எல்லாமே ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு, அந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களை வந்து மிக்ஸாம் புயல் வந்து அடித்து நவுத்துட்டு போயிடுச்சு. ஸோ நிறைய பாதிப்புகள், மின்சாரம் இல்லை, படிக்க முடில, வீட்டில் தண்ணி வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் வந்து பாதிப்பு அடிச்சிருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்ம சென்னையிலேருந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, சார் படிக்க முடில சார், ரெண்டு நாளாக கரண்ட் இல்லை சார், எங்கள் வீட்லேயே வந்து தண்ணி வந்துடுச்சு சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் எது நடந்தாலும் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி இன்றைக்கெல்லாம் எதுவும் மழை இல்லை, புயல் வந்து கரையை கடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இயல்பு நிலைக்கு வந்து திரும்பிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, தண்ணியெல்லாம் வடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 10ஆம் தேதி தேர்வு நடைபெறும். ஸோ அது வரைக்கும் எந்த புயலும் வர மாதிரி நமக்கு தெரியல. ஸோ 10ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர்வு இருக்குது, ரைட்டா? ஸோ எப்படியாவது வந்து இந்த டைமில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், இஷ்யூ இருந்தாலும், ரிவிஷன் பண்ணுறதில் வந்து நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா நம்ம வந்து யோசிக்கலாம், பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, மோக் டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ரிவிஷன் சம்மந்தமாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா கடைசி டைமில் கண்டிப்பாக வந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுங்க சில கொஞ்சம் பேர் தான், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், இல்லை ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கின்றவங்க ரொம்ப கம்மி. ஸோ வீக்லி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மெயின் பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணவங்க ரொம்ப அதிகம். ஸோ இந்த கடைசி நாட்களில் இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பாக்ஸ் கொஸ்டின். ஸோ போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக போகிறது கிடையாது. ஸோ மேலோட்டமாக தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க, அது நமக்கே தெரியும். அதில் வந்து முக்கியமாக வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணுறது பாக்ஸ் கொஸ்டின். ஸோ ஹைலைட்டான விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்லாம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு வந்து எக்ஸாமில் வந்து எதிரொலிக்கும், நம்மளுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக படிக்கிறது கிடையாது, ரைட்டா? ஸோ இந்த கடைசியாக 2-3 நாள் வந்து நீங்கள் புதுசாக படிச்சுன்னா அது மைண்டில் நிற்குமான்னு நமக்கு தெரியாது. மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அதுலேருந்து எப்படி கேள்விகள் கேட்டாலும், எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவோம் சார்ன்ற அளவுக்கு வந்து நீங்கள் தயாராகிக்கோங்க. ஸோ ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கடைசி டைமில் தமிழ் தகுதி தேர்வு தானே பாஸ் பண்ணிடலாம், எலிஜிபிள் டெஸ்ட் தானே, 40% தானே அப்படின்னு நினைக்காம இந்த கடைசி டைமில் தமிழ் தகுதி தேர்வுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமுக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். தமிழ் தகுதி தேர்வும் மெயின் பேப்பரும் ஒரே டைமில் தான் நமக்கு வந்து ஒரே க்வெஸ்சன் பேப்பராக தான் கொடுக்குறாங்க, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் கொடுக்காமல், ஸோ குயிக்காக தெரிஞ்சுக்கலாம் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் மெயின் பேப்பருக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மெயின் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ மெயின் பேப்பரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ரிமைனிங் தெரியாத கேள்விக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் வந்து மெயின் பேப்பர் கொடுங்க, ஏன்னா எல்லாமே ஒரே ஓஎம்ஆரில் தான் இருக்க போகுது, ஒரே க்வெஷ்சன் பேப்பர் தான் கொடுக்க போகிறாங்க, ஒரே டைம் ஷெடியூல் தான் வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ எந்தளவுக்கு தமிழ் தகுதி தேர்வை முன்கூட்டியே முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு நீங்கள் மெயின் பேப்பருக்கு வந்து இன்னும் கூடுதல் டைம் கொடுத்து வந்து பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ நீங்கள் மோக் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, முழு மாத தேர்வுலாம் எழுதி பார்க்குறீங்க, ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நம்மளால் வந்து எக்ஸாமை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி டிலே ஆகுது அப்படின்னா ஏன் டிலே ஆகுது, நம்ம ஏன் கம்ப்ளீட் பண்ண, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத வந்து யோசிச்சு வந்து பார்த்துட்டு அந்த நம்ம டைம் டூரேஷனுக்குள்ளே வந்து முடிக்கிறதுக்கு பாருங்கள், ரைட்டா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து கடைசி டைமில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ மோர் கான்ஃபிடென்ட், நம்பிக்கை தான் வாழ்க்கை, ரைட்டா? ஸோ நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன், எக்ஸாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும், நான் எப்படியும் வந்து ஸ்கோர் பண்ணுவேன், எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்குவாங்க. நிறைய பேர் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து பல தோல்விகளே வருதுன்னே சொல்லலாம், ஸோ ரைட்டா? ஸோ நான் வெற்றி அடைஞ்சிருவேன், நான் வெற்றி அடைஞ்சிருவேன் சார் அப்படின்னு நம்பிக்கையோடு படிக்கிறவங்க தான் வெற்றி அடைவாங்களா இல்லையா, இல்லை சார் அப்படி இப்படின்னு நீங்கள் மனசளவில் வந்து தைரியத்தை வளர்த்துக்கோங்க. அது வெற்றியோ தோல்வியோ அது அப்பாற்பட்ட விஷயம், ரைட்டா? ஸோ உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை வந்து எக்ஸாமில் வந்து கொடுங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ஸில் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், ஃபுல் டைமாக படிங்க. நான் சொல்கிறது என்னென்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்பப்போ வந்து ஃபுல் டைமாக வந்து படிங்க. ஸோ நீங்கள் ஏதாவது மாதிரி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கீங்க, கரண்ட் இல்லை, இல்லை வீடு ஏதாவது சம்திங் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கூட, ஸோ வேறு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீடு அல்லது ரிலேஷன் வீட்டுக்கு கூட போயிட்டு கூட நீங்கள் இந்த கடைசி 4-3 நாட்களில் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் மற்ற இதே விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஸோ நம்ம விண்ணஸ்க்ளாஸ் அகாடமி சார்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செஞ்சோம், நான் இது கூட லைவ் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி சில ஹெல்த் இஷ்யூனால் நம்மளால் லைவ் கொடுக்க முடியல, அடுத்து கொடுக்க முடியுமா நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். விண்ணஸ்க்ளாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும், 6வது பொழுது 10வது சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, தமிழ் இருக்குது,
எல்லா சப்ஜெக்ட்டுமே எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஜாகிரபி, சிவிக்ஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே லிஸ்ட் இருக்கும். போலீஸ் எக்ஸாமுக்கும் தனியாகவும் நிறைய ப்ளே லிஸ்ட் இருக்கும். முழு மாதிரி தேர்வு நம்ம கொடுத்துருக்கோம், தமிழ் தகுதி தேர்வு கொடுத்துருக்கோம், நிறைய இருக்கும். ஆனால் பட் என்ன அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ப்ளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்க முடியும். வீடியோவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய மற்ற வீடியோக்கள் அதிகமாக இருக்கும். இப்போ ஜாப் சம்மந்தமாக போட்டிருப்போம், இல்லை வேறு எக்ஸாமுக்கு சம்மந்தமாக போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ப்ளே லிஸ்ட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளே லிஸ்ட்டில் அந்த இப்போ நீங்கள் 6வது 10வது தமிழ் வேணும்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்கும். ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா அதுக்கு தனியாக ப்ளே லிஸ்ட், ஜாகிரபி படிக்கிறீங்களா எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அதுக்கு தனியாக ப்ளே லிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளே லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ பார்த்தாலும் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் பொழுதுநிக்கு நம்மளால் வீடியோவும் பார்க்க முடியாது, அதனால் நிறைய க்வெஸ்சன் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது. காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் நீங்கள் படிங்க. எப்போல்லாம் நீங்கள் டயர்டாக வரீங்களோ, எப்போல்லாம் உங்களுக்கு வந்து போர் அடிக்குதோ, எப்போல்லாம் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ரிலாக்ஸாக அந்த டயத்தில் வந்து வீடியோ பாருங்கள். அப்படி வீடியோ பார்க்கும்போது நாம் கொஞ்சம் இது இருக்கும். அதேமாதிரி கடைசி நேரம்லாம் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய அகாடமியில் கொடுத்துட்ருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தைகளெல்லாம் உள்வாங்கிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டை இன்னும் வந்து வளர்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ கடைசி டைமில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸு, ஐடியா, மோட்டிவேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கடைசி டைம்லன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது. ஸோ கடைசி டைமில் நீங்கள் இன்னும் கான்ஃபிடண்டாக படிக்கணும், நிறைய படிக்கணும், நல்லா ரிவிஷன் பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்ற உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் எல்லாருமே மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய 10ஆம் தேதி ஒரு நல்ல நாள், தேர்வு வந்து எளிதாக இருக்கும், கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, நல்லா படிங்க. ஸோ இந்த உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, உங்களுக்கு ஒரு மனசளவில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய வாய்ஸ் மூலியமாக உங்களுக்கு கிட்ட நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சிலபஸை கவர் பண்ணியிருக்கீங்க, 100% வந்து ரெடியாக இருக்கீங்களா, ஒரு 90% எவ்வளோ வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா என்ன இஷ்யூவில் இருக்கீங்க, எப்படி வந்து படிக்கிறீங்க, என்ன ஏது அப்படின்றதும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நடந்ததெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறமாவது முடிஞ்சளவுக்கு வந்து நல்லா படிங்க. ரைட்டா? ஸோ கடைசி டைம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா லாஸ்ட்டு அந்த 4 டேஸ், 3 டேஸ், லாஸ்ட் ஒரு 10 டேஸ் அது எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து படிக்கிறோமோ அது தேர்வில் வந்து எதிரொலிக்கும். ரைட்டா? அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போது க்வெஸ்சன் பேப்பரை 1 டைம் 2 டைம் படித்து பார்க்கணும். சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியாது, அது தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லைட்டாக பார்க்கும்போது தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்வெஸ்சனை வந்து 1 டைம் 2 டைம் வந்து படித்து பாருங்கள், ரிவைஸ் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது எலிமினேஷன் மெத்தட் மூலமா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா இது வரும், அது வரும், இல்லை வராது அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள். பொறுத்துக்கெல்லாம் கண்டிப்பாக 4 ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட உங்களால் வந்து அது மேட்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ க்வெஸ்சன் பேப்பர் அந்த டைமில் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து இப்போ 70 கேள்வி கேட்குறோம்னா 70 கேள்விக்குமே சரியாக வந்து ஆன்சர் தெரியுன்றவங்க ரொம்ப ரேர் தான். ஆனால் அவங்க ஒரு 60 கேள்வி இல்லை ஒரு 50-55 கேள்விக்கு வந்து விடை தெரியும், மீதி இருக்கக்கூடிய அந்த 5-15 கேள்விக்கு விடை தெரியாது. அது எல்லாருக்குமே இப்போ நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி விடை தெரியாது. அந்த விடை தெரியாத கேள்வியை நீங்கள் எப்படி கையாளுறீங்க, அதில் எப்படி எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை படித்த நாலேஜை வச்சு இது வருமா வராதான்னு எப்படி யூகிச்சு அடிக்கிறீங்க, தெரியாத கேள்வியில் எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் கொடுக்குறீங்க. ரைட்டா? ஸோ அதில் தான் வந்து இப்போ இருக்கிறதே அந்த கட் ஆஃப் வர்றதும் செலெக்ஷன் ஆகிறதும் அதில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்ச கேள்வி 70 வைக்கிறாங்கன்னா ஒரு 50 மார்க் 45 மார்க்ன்றது எல்லாருமே அடிச்சிருவாங்க. ஸோ தெரியாத கேள்வியில் எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அங்கே இருக்குது, அதுதான் வந்து கட் ஆஃபில் வருது. ரைட்டா? ஸோ ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியில் 1 மார்க் 2 மார்க் 1 கொஷினில் கூட நம்மளால் வந்து தோல்வி அறிவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெரியாத கேள்விகளுக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்படி யூகிச்சு அடிக்கலாம், அது அதுக்கான இது என்ன, எங்கேயாவது படிச்சிருக்குமா, கேள்விப்பட்டிருக்குமான்னு கொஞ்சம் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி மூளையை யோசிச்சு அடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கேன். ஸோ நல்லா படிங்க, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கணுன்றது அப்படியே மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் ஏதாவது மோட்டிவேஷன் கொடுக்கணும், இல்லை ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.